Hi guys, welcome back to my channel. In the video, we will talk about கோழி முட்டையை எந்த மாதிரி முட்டையில நம்ம அட வச்சா அது பொரிக்கும் பொரிக்காது அது சம்பந்தமா தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ண மறக்காதீங்க. இந்த கோழியை தான் இப்ப நாங்க அடபடுக்க வச்சிருக்கோம். எப்படி அடபடுக்க வச்சிருக்கோம் அப்படினு சொல்லி இப்ப நான் காட்றேன். முட்டையை தான் நாங்க இப்ப அடைக்கி வைக்க போறோம் இந்த முட்டையெல்லாம் வந்து குஞ்சு இருக்கா இல்லையா வச்சா பொரிக்குமா பொரிக்காதா அப்படினு சொல்லி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி வச்சோம் அப்படினா அது 100% வந்து பொரிக்கும் இப்ப எப்படி டெஸ்ட் பண்றது அப்படினு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப என்கிட்ட வந்து ஃபோன் இருக்கனால அத டார்ச் ஆன் பண்ணி வச்சு தான் இப்ப நம்ம முட்டையை வந்து நான் செக் பண்ண போறேன் सपोज உங்ககிட்ட டார்ச் லைட் இருக்கு அப்படினா நீங்க அதலயே செக் பண்ணலாம் இதுல ஃபோன்ல தான் செக் பண்ண அவசியம் கிடையாது இப்ப ஃபோன்ல உள்ள டார்ச்ல இந்த மாதிரி முட்டை எடுத்த முட்டைய கூம்பு வசத்துல நம்ம எடுத்து அந்த லைட்டுக்கு நேரா வச்சு பார்த்தோம் அப்படினா இந்த மாதிரி இளஞ்சிவப்பு நேரத்துல வந்து நான் காமிக்கிற மாதிரி உங்க முட்டை வந்து தெரிஞ்சிச்சு அப்படினா வந்து அந்த முட்டையை வந்து நம்பி நம்ம அட வைக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் முட்டையையும் இப்படி நம்ம மாதிரி வச்சு பார்க்கறோம் அந்த முட்டையும் வந்து இந்த மாதிரி இளஞ்சிவப்பு நேரத்துல இருக்கு அப்படினா அத வந்து அட வைக்கலாம் இந்த மாதிரி முட்டைகளை நம்ம அட வச்சோம் அப்படினா 100% வந்து அது குஞ்சு பொரிக்கும் நம்ம அட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி முட்டைகளை தான் வந்து தேர்வு செய்யணும் மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா முட்டையும் வந்து இந்த மாதிரி செக் பண்ணி வச்சோம் அப்படினா வந்து நம்ம அட வச்சோம் அப்படினா வந்து அது யூஸ்புல்லா இருக்கும் நீங்களும் வந்து உங்க வீட்ல உள்ள கோழி முட்டைகளை வந்து இந்த மாதிரி செக் பண்ணி வச்சீங்க அப்படினா வந்து ஒரு முட்டை கூட பொரிக்காம கூ முட்டையா போறதுக்கு அவ்வளவா சான்ஸ் கிடையாது இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி வச்சீங்க அப்படினா 100% வந்து அது வந்து முட்டை பொரிக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி முட்டைகளை தான் வந்து அடைக்கி வந்து தேர்வு செய்யணும் நான் ஒவ்வொரு முட்டையா வந்து காமிச்சா லேட் ஆகும் அப்படி சொல்லிட்டு சில முட்டைகளை மட்டும் தான் காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி தான் தெரியணும் இது வந்து எங்களுடைய அனுபவம் உண்மையை தான் உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்றோம் இப்போ இந்த முட்டையை நல்லா நீங்க பாருங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த லைட்டுக்கு நேரா வைக்கும்போது அது நல்லா இளஞ்சிவப்பு நிறத்துல தெரியுது அப்புறம் வேற என்ன தெரியுது அப்படினா வந்து அத வந்து அந்த இரத்த ஓட்டங்கள் அந்த இது மணிக்கு இருக்கறலாம் நல்லா தெரியுது சிலதுகள வந்து நம்ம முட்டையில வந்து தானாவே நம்ம அட கிடைக்கு முன்னாடியே வந்து கண்ணெல்லாம் வச்சிருக்கோம் இந்த லைட்ல தெரியுது இப்ப பாருங்க ஒவ்வொரு முட்டையா நாங்க செக் பண்ணி இப்ப அது இட்ட முட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி நாங்க சேகரிச்சு வச்சிருக்கோம் இப்ப இதத்தான் வந்து அந்த கோழிய வந்து அடப்படுத்து வைக்க போறோம் பாருங்க எத்தனை முட்டை இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை முட்டை நம்ம வச்சோம் அப்படினா அது கண்டிப்பா எல்லா முட்டையும் வந்து குஞ்சு வந்து கண்டிப்பா பொரிக்கும் இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நாங்க இந்த முட்டையெல்லாம் வச்சு இந்த கோழி வந்து நாங்க அடபடுக்க வச்சிட்டோம் இது வந்து கரெக்ட்டா 21 நாள் அந்த மாதிரி ஆகும்போது குஞ்சு பொரிக்கும் ஓகே गाइस இந்த வீடியோல நாம வந்து எந்த மாதிரி முட்டையலாம் வந்து அட வைக்கலாம் அப்படி சொல்லி நாம வந்து பார்த்தோம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் सपोज உங்களுக்கு புரியல அப்படினா வந்து கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய டவுட்டலாம் வந்து நான் கிளியர் பண்றேன் உங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स யாருக்கனாலும் இந்த மாதிரி கோழி வளக்குறாங்க அப்படினா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இதுவே நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ண மறக்காதீங்க நான் உங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் Tata, bye bye, see you.